இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவாரஸ்யமான படம் ஒன்று இருக்கு இதோட பகுதி ஒரு ரெக்டாங்குலர் பிரிசம் அதாவது தமிழில் செவ்வக பட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இந்த பக்க நீளம் மூணு பக்கம் நீளம் ரெண்டு இந்த பக்க நீளம் நாலு இதுதான் இதோட அளவுகள் மேலே பார்த்தீங்கன்னா மேல ஒரு பிரிசம் இருக்கு அதாவது நடுவுல இங்கே கோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் பிரிசம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது செங்கோண பட்டகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இந்த ப இந்த பக்கத்தோட நீளம் வந்து ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சென்டிமீட்டரா இன்ச்சா மீட்டரான்னு கொடுக்கல நம்ம வெறும் ஒன்று அப்படின்னே எடுத்துக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த பக்க நீளத்தை கண்டுபிடிக்க போறோம் அதாவது மேலே இருக்கிற இந்த ரைட்டாங்கிளத்தோட இந்த பக்கம் நீளத்தை கண்டுபிடிக்க போறோம் இந்த நீள நீளத்தையும் கண்டுபிடிக்கலாம் இல்லை இதையும் கண்டுபிடிக்கலாம் ரெண்டுமே ஒரே நீளமா தான் வரப்போகுது இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு பக்கம் நீளத்தை கண்டுபிடிக்கலாம் இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி வழக்கம் போல் இந்த வீடியோ நிறுத்தி வச்சிட்டு நீங்களே இதை எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நான் வேணால் ஒரு க்ளூ தரட்டுமா இதை வந்து நம்ம பித்தகோரஸ் தீரத்தை வச்சு செய்ய போகிறோம் சரி நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது இங்கே இருக்கிற அந்த ஒன்று அப்படிங்கிறது என்னென்னா நான் இங்கே கோடு போட்டிருக்கிறேன் இல்லையா இந்த பகுதியோட தொண்ணூறு டிகிரி அளவில் இருக்கும் இப்போது ஒன்று அப்படிங்கிறது கீழே இருக்கிற இந்த பகுதியோட தொண்ணூறு டிகிரி அளவில் இருக்கும் இதுதான் இதோட அர்த்தம் சரி இப்போது இதை வச்சுட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போது இதை கண்டுபிடிக்கணுன்னா இந்த செவ்வக பட்டகத்தில் இருக்கிற எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற பக்கங்களோட அளவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போது ஒரு பக்கத்தோட அளவு ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு கீழே கொடுத்துருக்கிற இந்த ரெக்டாங்குலர் ப்ரிசத்தோட அளவை எடுத்துக்கணும் முதல்ல இந்த இந்த நீளத்தை கண்டுபிடிக்கணும் அப்புறம் இந்த நீளத்தை கண்டுபிடிக்கணும் இப்போது கீழே உள்ள இந்த ரெக்டாங்குலர் ப்ரிசத்தை பாருங்களேன் இதோட இந்த பக்கமும் கீழே நாலு அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா இதை ரெண்டு ரெண்டு அப்படின்னு பிரித்து எழுதலாம் ஏன்னா இதுவும் நாலு ரெண்டுமே சமமாக தானே இருக்க போகுது ரெக்டாங்கிள் அப்படின்னா அது அது ஒரு செவ்வகம் செவ்வகம்னா செவ்வகத்தின் பக்கங்கள் ஒன்றா தான் இருக்கணும் அப்போது இந்த பக்கத்தோட நீளம் என்னவாக இருக்கும் ஏற்கனவே இது ரெக்டாங்கிள்னு சொல்லியாச்சு அப்போ இதோட நீளம் வந்து கீழே இருக்கிற ரெண்டோட ஒன்றா தான் இருக்க போகுது இதுவும் ரெண்டு மேல் பக்கமும் ரெண்டு அப்போ ரெண்டோட பாதி அப்படிங்கிறது ஒன்றா இருக்க போகுது அப்போது இதோட நீளம் ஒன்று இதோட நீளம் ஒன்று இப்போது பிரிசத்தோட ரெண்டு பக்கத்தை கண்டுபிடிச்சாச்சு ஒன்று ரெண்டு அப்படின்னு ரெண்டு அளவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இது எப்படி நமக்கு உதவப்போகுது இதை வச்சு நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு கோடு வரைகிறேன் இந்த கோடை பார்த்திங்கன்னா இந்த கோடு மேலே இருக்கிற ஒன்று இந்த எக்ஸ் இந்த மூணு கோடையும் பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் சரியா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதாவது செங்கோணம் முக்கோணம் இதோட பக்கம் வந்து ஒன்று கீழ்ப்பக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இதோட எக்ஸுங்கிற பக்கம்தான் இதோட ஹைப்போட்டினஸ் இது மூணுத்தையும் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் இருக்குது ஒன்று இருக்குது ஆனால் இந்த பக்கத்துக்கு கண்டுபிடிக்கணும் இதுதான் இப்போ நம்மளோட அடுத்தது இந்த பக்கத்தை நம்ம ஏ அப்படின்னு எழுதலாம் இப்போது பித்தகோரஸ் ஸ்தீரத்தை வச்சு இந்த ஏவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நான் இங்கே தனியாக வரைகிறேன் முதல்ல உள்ள அந்த சின்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை இங்கே நம்ம வரைஞ்சிடலாம் இது ஒரு செங்கோணம் முக்கோணம் இதோட ஒரு பக்கம் ஏ அப்படின்னு தெரியும் இதோட ஹைபோட்டினஸ் ஏ அப்படின்னு நமக்கு தெரியும் கீழ்ப்பக்கம் நீளம் ஒன்று அப்படின்னு தெரியும் இந்த பக்கம் ஒன்று அப்படின்னு எழுதியாச்சு இப்போ இதோட அடிப்பக்கம் என்னவாக இருக்க போகுது அடிப்பக்கம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு அடிப்பக்கம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற இந்த கோடு இப்போ இந்த சின்ன இந்த சின்ன முக்கோணத்தை தான் நம்ம எடுத்திருக்கோம் இதோட அடிப்பக்கம் ரெண்டாக இருக்க போகுது இப்போ பித்தகோர படி ஹைபோட்டினஸ் ஸ்கொயர் அதாவது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு பக்கத்தோட ஸ்கொயரை எடுத்துக்கணும் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் இதுதான் பித்தகோர ஸ்தீரம் இப்போது இதை கணக்கிட்டால் என்ன வரும் ஒன் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒன்று டூ ஸ்கொயர் அப்படிங்கிறது நாலு அப்போது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்க போது இதை ஏவுக்கு மாத்திரிங்கன்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபைவாக இருக்கும் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் இதுதான் ஏவோட மதிப்பு இப்போது இந்த பக்கத்தை கண்டுபிடிச்சாச்சு ஏவோட மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஃபைவ் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போது மேலே இருக்கிற இந்த ட்ரையாங்கில் பாருங்களேன் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது ரூட் ஃபைவ் இருக்குது இப்போது எக்ஸ் ஹைப்போட்டினஸில் இருக்குது எக்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக இப்போ இந்த கணக்கை தனியாக செய்யலாமா இதுக்கும் அதே பித்தகோர சீரத்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போது இந்த ட்ரையாங்கில் நான் தனியாக வரைகிறேன் இந்த ட்ரையாங்களோட அடிப்பக்கம் ரூட் ஃபைவ் இந்த ட்ரயாங்கலோட இந்த பக்கம் நீளம் என்னவாக இருக்க போதுன்னா இது அதே கலரில் எழுதுகிறேன் அப்போ தான் புரியும் இந்த பக்கம் நீளம் ஒன்று அப்போ இந்த ரைட் ஆங்கிளோட வலது பக்க நீளம் ஒன்று இதோட ஹைபோட்டினஸ் அதாவது சாய்வாக இருக்கு இல்லையா இந்த கோடு தான் ஹைபோட்டினஸ் இந்த சாய்வாக இருக்கிற இந்த கோடோட அளவு எக்ஸ் இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ மேலே இருக்கிற அதே பித்தகோர ஸ்தீரத்தை இதுக்கும் யூஸ் பண்ணால் இதோட இது என்னவா இருக்கும் எழுதலாம் இங்கே ஸ்தீரத்தின் படி இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் அதே கலரில் எழுதுகிறேன் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒன்று தான் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒன்று ஸ்கொயர் ரூட் ஃபைவ் ஸ்கொயர் அப்படிங்கிறது அஞ்சு அப்போது ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறு அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் சிக்ஸ் இப்போது பித்தகூரை சேரத்தின்படி இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்